01U7 அதே வண்டி தான். இன்னைக்கு போகிறோம், வண்டியை தூக்குறோம், லவ்ல ஜெயிக்கிறோம். வெப்பன்ஸ் ரெடி மற்றும் லிட்டில் ஹார்ட்ஸ் போடுறா எனிமிக்கு ஃபோனை. ம், சொல்டா. இனிமேட் ஆன்லைன் ஷூஸ்லாம் தேவையில்லை, அதெல்லாம் இல்லாமல் சௌமியா கரெக்டாக ஐடியா கிடச்சிச்சு. என்னது? இனிமேட் எனக்கு போட்டியாக இருக்கக்கூடாது, நாலட மேட்ச் ஓவர். சொன்னால் நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல. அப்பா, உன் ஹெல்ப்பே வேணாப்பா. நாங்கள் கம்ப நடுவோம், நீ கோடி ஏற்றி சாக்லேட் கொடுத்துருவீங்க. ஆமாம், நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன், அதனால் சாஃப்டாக பேசுகிறேன். நீ ஏன் சாஃப்டாக பேசுற? நானும் ஒரு முக்கியமான வேலையில் தான் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். பார்லிஜி போதும்னு கடைக்காரன் சொன்ன, நான் தான் காஸ்ட்லியாக வாங்கினேன். என் லவ் அந்த நாய்க்கு கூட புரியலையப்பா. என் ஃப்ரெண்டு லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சந்தோஷத்தில் குடிக்கிறதா, என் லவ் ஊத்திக்கிச்சுன்னு சோகத்தில் தண்ணி அடிக்கிறதா? ஒன்றும் புரியலப்பா. பரவாயில்லப்பா, நீ அழைச்சிக்கோ. நீ என் ஃப்ரெண்டு தானே, அதே எடுத்துக்கோ. ஒரு தலைவலை கட்டிக்க சொல்லுப்பா. எங்க பார்த்தாலும் அவ்வளோ மாதிரி இருக்கு. பாரு, கதவை திறந்து வர மாதிரி கூட. ஹாய். அவ்வளோதான்ப்பா. ஏய், உன் பிளான் அது முன்னாடி சொல்லிருக்கூடாதான், பல்லாச்சும் அழைக்கிட்டு வந்திருப்பேன். ஹலோ. ஹலோ. கேப் நல்லா இருக்கு. உங்களை தான் கேப். ஷோ என்ன பண்ணுறது தெரியலையே. நான் தான் ஆரம்பத்தில் சொன்னல. எக்ஸ்கியூஸ் மீ. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் கொஞ்சம் பேசணும். அப்பா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்கினதே இல்லை. எப்போவுமே ஒரு பயம் இருக்கும், ஆனால் இப்போ அது இல்லை. கோயிலுக்கு போய் தூங்கினா நிம்மதியாக இருக்கும்ல? கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர் எப்போவுமே கூட இருக்கிற மாதிரி ஒரு தைரியம், அது கொடுத்தது நீங்கள் தான். நீங்கள் தானே? விருப்பம் இருந்தால் சொல்லுங்க. ஆக்சுவலாக நீங்கள் யார்? உங்கள் பேர் கூட. கேப்டன், சீஃப், நான், மொத்தம் ஆறு பேர். ஒரு மலை எங்கள் எல்லாரோட வாழ்க்கையை மாற்றி போட்டுருச்சு. என் மிஸ்டேக் தான். அன்றைக்கு மட்டும் மழை பெய்ய மறந்துருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் நான் எழுந்திருக்க மாட்டேன், என் தியாவே நான் எழுந்திருக்க மாட்டேன். I'm sorry. யாருக்கு தான் ஃப்ளாஷ்பேக் இல்லை? அதை விடுங்க. எல்லாருக்கும் எல்லாரை பற்றியும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு என்ன இருக்கு? அங்கே பாருங்க. காதலிக்கிறவனுக்கும் காதல் இருக்கிறவனுக்குள்ள வித்தியாசம் எனக்கு தெரியாதா என்ன? நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லையே. எத்தனை முறை சொல்லுவேன் சௌமியா, எங்கள் அம்மா தான் உனக்கு மாமியா. வாட் இஸ் திஸ் யா? இந்த காலத்தில் இவ்வளோ இன்னசென்ட்டாக இருப்பானுங்க லூசு பசங்க. எனக்கு அந்த லெட்டர் படித்தப்போ அதில் இருந்த வார்த்தைகள் உங்களோடது இல்லைன்னு புரிஞ்சிடுச்சு. பட் அது நீங்கள் கொடுத்தப்போ அந்த ஒரு செகண்ட் நீங்கள் தான் நினச்சேன்.
இந்த உலகத்தில் எல்லாம் நம்ம ஆசைப்படுற மாதிரி நடக்குது. அதுக்காக நம்ம ஆசைப்படாமையாக இருக்கோம். பட் பர்மா உங்கள் மேலே ரொம்ப கிரேஸா? மேபி இட் ஷுட் பி மியூச்சுவல். நான் ஒரு செகண்ட் கூட உங்கள் மனசில் வரலையா? உண்மையை சொல்லுங்க. இவ்வளோ நாளாக இதை வச்சுருந்தீங்களா? இந்த உலகத்தில் நாம் ஆசைப்படுற மாதிரியால் நடக்குது. திஸ் ஹஸ் ஆன்சர்ட் ஆல் மை க்வெஸ்சன்ஸ். நான் ஒரு காற்று மாதிரி ஒரு இடத்துல இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. ரெண்டு பேரும் என்ன பற்றி பேசிட்டு இருக்கீங்க? சீட்டடா இருக்கு. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஆக்சுவலிப்பா? பெரியவங்க சந்திச்சு பேச வேண்டியதுதான். அதையும் நீ ஏன் பண்ணிருப்பா? காத்து மாதிரி தனியாவே சுத்திக்கிட்டு இருந்த, இப்போ வலது கால் எடுத்து வச்சு வாங்க. வாமா உள்ள கூட்டு போப்பா. இனிமே நீங்கள் தனியில்லை.